Hi friends, in the vlog pathinga appadina Diwaliki mundan naal vandu edutha vlog da. So naanga vandu Friday ve vandu kalambi atta mama idukku vandu poyaachu. So indha vaati Diwali vandu naanga vandu atta mama idukku la vandu celebrate panna porom. So madhyanam pathinga appadina sariyana mala. So adanalam vandu thottathil irundhu poo parichu vittanga. So adhu vandu mottoda vandu katti vechom appadina next day vandu Diwali annaki vandu nama vandu vekkiradhukku poo vandu fresh ah irukum. Green tea வந்து வீட்ல வந்து குடிக்கிறது வழக்கம் அத்த மாமா வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படினால வந்து பசும்பால்ல வந்து காபி போட்டு குடிக்கலாம் சோ அப்படியே வந்து நமக்கு வந்து நான் ப்ரூ போட்டு வந்து mix பண்ணிருக்கேன் காஃபி குடிச்சு முடிச்சாச்சு அப்படியே வந்து தேங்காய் பருப்பு வந்து பண்ண போறோம் சோ அதுக்கு வந்து ஒரு கடாயில வந்துட்டு ரெண்டரை தேங்காய் வந்து நல்லா துருவி வச்சிருந்தேன் சோ அத வந்து இப்போ நம்ம வந்து வறுக்க போறோம் சோ அதுக்கு வந்துட்டு தேங்காய் வந்து லைட்டா வறுத்துட்டு அது கூடவே பாத்தீங்க அப்படினா ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம வந்து வறுக்கும் போது பாத்தீங்க அப்படினா தேங்காய் பருப்பு வந்து அவ்வளோ வாசமா இருக்கும் சோ தேங்காய் வந்து வறுத்து பண்றதுனால சீக்கிரமா வந்து கெட்டும் போகாது சோ இப்போ வந்து நம்ம வந்து லைட்டா வந்து கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் நம்ம வந்து இத வந்து சிம்ல வச்சு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் சோ இந்த மாதிரி வறுக்கணும் வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து நான் வந்து 1 கப் வந்து சுகர் வந்து எடுத்துர்க்கேன் சோ அத வந்து தேங்காய் கூட சேர்த்து நல்லா வந்து சிம்ல வச்சு நம்ம வந்து mix பண்ணும்போது தேங்காய் வந்து அப்படியே வந்து தேங்காவும் சுகர் வந்து அப்படியே நல்லா மெல்ட் ஆகி நமக்கு வந்து தெரியும் சோ அந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்க அப்படினா வந்துட்டு ஒரு 3 ஏலக்காய் அத வந்து தட்டி நம்ம வந்து ஃப்ரெஷா வந்து சேர்த்துக்க போறோம் சீனி சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அடுப்பு வந்து சிம்ல வச்சு அப்படியே வந்து mix பண்ணுங்க உங்களுக்கு mix பண்ணும்போதே தெரியும் சீனி வந்து அப்படியே வந்து நல்லா வந்து மெல்ட் ஆகிறது அந்த தேங்காய் கூட சேர்ந்து நல்லா வந்து கோட் ஆகும் சோ அந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து அடுப்ப வந்து ஆஃப் பண்ணிக்கணும் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு பிளேட்ல வந்து நெய் தடவி நான் வந்து எடுத்து வச்சிட்டேன் சோ அதுல வந்து நம்ம வந்து mix பண்ண தேங்காய் பருப்பு வந்து நம்ம வந்து அதுல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு கரண்டி வச்சு நல்லா வந்து ஷேப் பண்ணி விட்டுக்கணும் சோ இது கொஞ்ச நேரம் நமக்கு வந்து ஆறணும் ஆற கேப்ல அப்படினா வெளிய வந்து கம்மி ஸ்விங் வாஸ்லர் வந்து சோ இங்க வந்துட்டு தேங்காய் பருப்பு வந்து ரெடியா இருக்கு சோ நமக்கு பிடிச்ச ஷேப்ல வந்து நம்ம வந்து கட் பண்ணி வந்து சாப்பிடலாம் சோ நீங்களும் வந்து உங்க குட்டீஸ்க்கு இந்த வாட்டி தீபாவளிக்கு வந்து தேங்காய் பருப்பு வந்து பண்ணி கொடுத்து பாருங்க ஸோ சேஃபாக வந்து தீபாவளி வந்து கொண்டாடுங்க ஸோ ஸ்வீட்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இல்லையா இனி வந்து என்னது அப்படின்னா மெஹந்தி மட்டும் பெண்டிங்கில் இருக்கு ஸோ ஸ்ரீ குட்டிக்கு வந்து என்னோட தங்கச்சி தான் வந்து எப்பயுமே வந்து மெஹந்தி போடுவா அவ்வளோ அழகாக போடுவாங்க மெஹந்தி ஸோ ஸ்ரீ குட்டிக்கு வந்து பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா மெஹந்தி நெயில் பாலிஷ் இதெல்லாம் வந்து அவளுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் ஸோ அது வந்து தீபாவளி இல்லையா சொல்லலாம் வேணும் ஸோ அவளுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து கையிலலாம் போட்டுட்டான் ஸோ இங்கேயும் வந்து
ஃபுல்லாக வந்து போடணும் அப்படின்ட்டு என்னோடய தங்கச்சிட்ட வந்து போட்டுட்ருக்கா. ஸோ நாங்களும் வந்து மெஹந்தி போடல, ஏன்னா வந்து நிறைய வேலைகள்லாம் இருக்குங்கிறதுனால நாங்கள் வந்து போடலை. ஃபைனலாக மெஹந்தி டிசைன் வந்து இப்படி தான் வந்திருக்கு. ஸோ எல்லாருக்கும் வந்து அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. ஸோ விடிஞ்சால் வந்து தீபாவளி இல்லையா, ஸோ ஏஃபா வந்து கொண்டாடுங்க. ஸோ இந்த விலாக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் அமுதா ஸ்டிச்சிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.